அப்ப நாம இந்த ஷோர்ட் நோட்ஸ் தொடர்ச்சியை செய்துட்டு வரவேன். அப்ப முதலாவது வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அதுல பிரதானமாக நோட்ஸ் பாட்டு, அதுல ஹிஸ்டரி, அவ்வாறான வினாக்கள் வரக்குள்ள என்னென்ன முக்கியமான பாட்டுன்ற நோட்ஸை பார்த்தோம். இப்ப அதுல தொடர்ச்சியாக மூணாவது தலைப்ப நாம பார்க்க போறது கணித தரவுகளை சமர்ப்பிக்கும் முறை. இதுல உங்களுக்கு மிச்சம் முக்கியம் துவித எண்கள். துவித எண்கள்னா உங்களுக்கு தெரியும் என்ன, இரண்டே அடியாக கொண்ட எண்கள். எண்மை எண்கள்னா எட்டு அடியாக கொண்ட எண்கள். பதின்ம எண் முறைந்தா பதின்ம எண்கள்னா பத்து அடியாக தசம எண்ணு, அதுதான் நம்ம பதின்ம எண்கள்னு சொல்றோம். அதே மாதிரி பதினாறு எண் முறைந்தா பதினாறு அடியாக கொண்ட எண்கள். ஆனா நமக்கு தேவை உங்களுக்கு பிரதானமாக எல்லா மாற்றங்களுக்கு பிரதானமாக தெரிஞ்சிருக்கணும். அடி இரண்டு, அடி எட்டுக்கு, அடி எட்டு, அடி பத்துக்கு, அடி பத்து, அடி எட்டுக்கு, அடி ரெண்டு, அடி பத்துக்கு, அடி பத்து, அடி இரண்டுக்கு, இவ்வாறு எல்லாத்தையும் மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஆக இம்பார்ட்டன்ட், ஆக முக்கியம், அடி இரண்டு அடி பத்துக்கும் அடி பத்து அடி இரண்டுக்கும், அதாவது அடி இரண்டு அடி இரண்டுக்கும் துவித எண்ணு நம்ம சாதாரண தசம எண்ணுக்கும், தசம எண்ணு துவித எண்ணுக்கும் மாத்துறது. ஆனா இது மிக இலகுவான கணித்தல்கள். நம்ம பேப்பர் செய்யக்கோல, பாஸ் பேப்பர் செய்யக்கோல, எம்சிக்யூல பார்த்தோமே, அவை இது எல்லாம் இலகுவான விடயம். சரி பார்ப்போம். அப்ப இங்க சந்திருக்காங்க இவங்களுக்கு இந்த ரெண்டின் அடுக்கு அடிகள் தெரியும் தானே, இதை கொஞ்சம் இதா இருக்கு, நம்ம நார்மலா பார்ப்போம். இப்ப ரெண்டின் அடுக்குகள் தெரியும் நமக்கு, ரெண்டின் பூஜ்ஜியம், ரெண்டின் ஒன்று. ஆகவே இவ்வாறு ஒரு துவித இலக்கம் தந்து, இவ்வாறு ஒரு துவித இலக்கம் தந்து அடி பத்துக்கு தசம எண்ணாக மாத்தச்சுன்னா நாம் என்ன செய்வோம், அந்த இலக்கத்தை உதாரணமாக அட்டவணையிலையும் போடலாம், இல்லாட்டி நாம டிரெக்டாகவும் நேரடியாகவும் பெருக்கலாம். ஆகவே இந்த அட்டவணை முறையை பார்ப்பேன், நாம நேரத்தில் சும்மா டிரெக்டா பெருக்கிறத தானே பார்த்து, அதாவது அனைத்து இலக்கத்தையும் ஒரு அட்டவணை மாதிரி இல்லாட்டி தள்ளி தள்ளி, உங்களுக்கு அட்டவணை அடிக்கணும் இல்லை, தள்ளி தள்ளி பின்னுக்கு இருந்து எழுதுவோம் சரியா. அதே போல ரெண்டின் அடுக்குகளை, ரெண்டின் அடுக்குகளை, ரெண்டின் பூஜ்ஜியத்துல இருந்து அந்த இறுதி, ரெண்டின் ஒன்று, ரெண்டின் ரெண்டு, அந்த இறுதி இது வரையும் ரெண்டின் ஒன்பது வரையும் எழுதுவோம். இங்க ஒரு பத்து இலக்கம் வந்திருந்தா ரெண்டின் பத்து வரையும் எழுதுவோம். இப்ப இதுக்குரிய பெருமானம் தெரியும் தானே, ரெண்டின் பூஜ்ஜியத்துக்கு ஒன்று, ரெண்டின் ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டின் ரெண்டுக்கு நாலு. ஆகவே இதுக்குரிய பெருமானங்கள் அனைத்தையும் எழுதிட்டு இப்ப என்ன செய்வோம்டா, இதுக்குரிய பெருமானங்களை இந்த இலக்கத்தால பெருக்குவோம். ஒன்று தர ஒன்று, ஒன்று பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம், ரெண்டு பூஜ்ஜியம், ஒன்று தர நாலு, நாலு பூஜ்ஜியம் தர எட்டு. அதாவது இந்த இதையும் இதையும் இல்லைங்களா, இந்த இரண்டு ரூபாயும் பெருக்குவோம். உங்களுக்கு தெரியும் நேரத்துறை, சாதாரணமாக நம்ம ஓஎல் பத்தாம் ஆண்டுகள்ல மென்ஸ்லையும் படிக்கிறது என்ன. சரி பெருக்குனா பூஜ்ஜியம், அது பூஜ்ஜியம் பாரு, அதெல்லாம் பூஜ்ஜியம் பாரு, மற்றதெல்லாம் ஒன்றோட பெருக்கி பதினாறு, முப்பத்தி ரெண்டு, இது பூஜ்ஜியம், இது நூத்தி இருபத்தெட்டு, இது இருநூத்தி ஐம்பத்தாறு தர பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் ஐநூத்தி பன்னெண்டு. இப்ப இந்த பூஜ்ஜியம் தவிர்ந்த ஏனைய ஐநூத்தி பன்னெண்டு, நூத்தி இருபத்தெட்டு, முப்பத்தி ரெண்டு, பதினாறு, நாலு, ஒன்று, இது ஐம்பட்டையும் கூட்டுனா பாரதி தான் அடி பத்து இல்லைங்களா. ஆகவே அடி பத்துக்கு இப்படித்தான் மாத்துரு, மிக இலகுவானது. பின்னுக்கு இருந்து ஐம்பட்டையும் என்ன ஒன்று பூஜ்ஜியம் இந்த தாரை இலக்கத்தை எழுதிட்டு, ரெண்டின் அடுக்குகளை எழுதிட்டு, அதில் பெருமானத்தை எழுதிட்டு அதை பெருக்கி எழுகிறது, அவ்வளவுதான். இதை இதால பெருக்கிறது இல்லைங்களா, உங்களுக்கு ரெண்டின் அடுக்குகளும் உங்களுக்கு தலைக்குள்ள இருக்கின்ற ஒப்பமே. ஆகவே ஒன்று தர ரெண்டின் ரெண்டு நாலு, ஆகவே பெருக்கி நாலு, இனையே போட்டுடுறது இல்லைங்களா. சரி இப்ப அதே போல மாறி மாறி, இப்ப இந்த அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு தாராங்க, அந்த அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு தந்து அடி அடி இரண்டுக்கு மாத்துச்சுன்னா என்ன செய்யற, நம்ம குழம்பையா தெரியும், அடி இரண்டுக்கு மாத்துச்சுன்னா இரண்டால பிரிக்கிற, இரண்டால பிரிச்சு கட்டாய மீதிய போடுற. அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரெண்டால பிரிச்சா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு, மிச்சம் ஒன்று. இதை ரெண்டால பிரிச்சா நூத்தி எழுபத்தி மூணு, ஆனா மிகுதி பூஜ்ஜியம். இதை திருப்பி ரெண்டால பிரிச்சா எண்பத்தாறு, மிகுதி ஒன்று. திருப்பி ரெண்டால பிரிச்சா நாற்பத்தி மூணு, மிகுதி பூஜ்ஜியம். இதை ரெண்டால பிரிச்சா இருபத்தொன்று, மிகுதி ஒன்று. இதை ரெண்டால பிரிச்சா பத்து, மிகுதி ஒன்று. இதை ரெண்டால பிரிச்சா ஐந்து, மிகுதி பூஜ்ஜியம். திருப்பி ரெண்டால பிரிச்சா ரெண்டு, மிகுதி ஒன்று. திருப்பி ரெண்டால பிரிச்சா ஒன்று, மிகுதி பூஜ்ஜியம். திருப்பி ரெண்டை ஒன்றால் பிரிச்சா மிகுதி பூஜ்ஜியம் ஒன்று. அப்ப அதை அங்க வரையும் நாம பிரிக்க தேவையில்லை, நாம இந்த ஒன்று வரையும் பிரிச்சா காணும். ஒன்று வரையும் பிரிச்சா இதுல கவனமரிக்கணும், ஒன்று வரையும் நீங்க பிரிப்பிகளாக இருந்தா இதுல, இப்ப ஒன்று வரையும் பிரிப்பில இருந்தா இந்த இதிலிருந்து இவ்வளவு இலக்கத்தையும் எழுதுவீங்க இல்லைங்களா. இதுல இருந்து இவ்வளவு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு, இதான் இந்த விட வரும். இப்ப ரெண்ட ஒன்றையும் ரெண்டால பிரிப்பீங்க பூஜ்ஜியம் ஒன்று மீது, இவ்வாறான ஒரு நிலைமையில நீங்க இப்படி பிராக்டிஸ் ஆயிருந்தீங்கடா, இப்படி பிராக்டிஸ் ஆயிருந்தீங்கடா இந்த இலக்கம் பற்றியும் எழுதுவீங்க. எல்லாம் ஒன்றுதான், அந்த ஒன்று தான் இங்க வரப்போகுது, அதை நாம திருப்பி ஒன்றா போட்டு எடுக்கும் சரியா. ஆகவே இதான் இந்த அடி இரண்ட எப்படி அடி பத்துக்கு மாத்துறது. அப்ப இது ரெண்டும் கட்டாயம், இரண்டு எம்சிக்யூல கட்டாயம் ரெண்டு கேள்வி வரும் குறைஞ்சது.
சரியா? அப்ப இரண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததை பாம் அடுத்ததை பாருங்க. அடுத்தது நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், அடி 8ல இருந்து எல்லாத்தையும் பார்ப்போம் எப்படி எப்படி கன்வெர்ட் பண்றேன். அடுத்தது அதே மாதிரி அடி 8 தாராங்க, அடி 10க்கு மாத்திரம் அதே இது. அதாவது அந்த இலக்கத்தை 5 6 2 1 பின்னுக்கு இருந்து எழுதிட்டு இப்ப என்ன செய்யணும், 18 0 18 1 18 2 18 3, அதாவது 18 0 இருந்து 42. இப்ப என்ன செய்யணும், நமக்கு இந்த இலக்கத்தால பெருக்கணும். நேரத்தோட 1ன்றதுக்கான பெருகி காட்டல, 5 தர 18 0 6 தர 18 1, அதாவது 6 தர 18 1 2 தர 18 2 1 தர 18 3. ஆகவே இன 5 விட 5 48 128 512, இது ஐம்பட்டையும் கூட்டுனா வரதுதான் 10 அடி. அதே மாதிரி தான் 18 அடுக்க 10க்கு மாத்தச்சேன்னா 18 0 18 1 18 தால என்ன பெருகி பெருகி கூட்டுவோம். திருப்பி அந்த அதே 693 8க்கு அடி 8க்கு மாத்தச்சேன்னா என்ன செய்வோம், 8ஆல பிரிப்போம். ஆகவே 693 8ஆல பிரிச்சா மிகுதி 5 86. திருப்பி 86 8ஆல பிரிச்சா 10 மிகுதி 6. திருப்பி 10 8ஆல பிரிச்சா 1 மிகுதி 2. திருப்பி 1 8ஆல பிரிச்சா 0 1. ஆகவே இவ்வளவுத்தையும் என்ன, இவ்வளவுத்தையும் நாம என்ன 1 2 6 5 பின்னுக்கு இருந்து எழுதுவோம். 1 2 6 5 என்பதுதான் அடி 8க்குரியது. புள்ளைங்கடா, ஆகவே இப்படித்தான் மாத்திரை, எல்லாம் ஒரே ப்ராசஸ். அடுத்தது பதின்மை எண் 16 நடக்கு. அப்ப இது வர போல அதே தான், உங்களுக்கு ஏ இந்த பி சி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அது தெரியுங்களா? சரி, இப்ப இங்க பாருங்க, அதுல நான் மேலே காட்டிட்டே வரனே. அடி 16 கொண்ட இலக்கம் எழுத போல 0 இருந்து 9 வரையும் நாம் வழமையா இலக்கம் எழுதிட்டு அங்கால 10க்கு ஏ பாவிப்போம், 11க்கு பி, 12க்கு சி, டிஇஎஃப் டிஇஎஃப் வரையும் பாவிப்போம், 15 வரையும். சரியா? ஆகவே நம்ம ஏண்டா 10 பிண்டா 11 அதை தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க பாருங்க, அப்ப அடி 16 கொண்ட ஒரு இலக்கம் தராங்க 2B5 16. அப்ப 5B2 போடுவோம். அதே மாதிரி இப்ப 16 5 தர 16 0 B தர 16 1 பீண்டாத்தின 11 இங்க 2 தர 16 2 இனி அதை பெருக்கி போட்டு விடையே எடுப்போம், 693. திருப்பி அதை 16 அடுக்கு மாத்திச்சுன்னா 693 16ல பிரிச்சா 43 மீசி 5. திருப்பி அதை 16ல பிரிச்சா 2 மிகுதி 11 2 16ல பிரிச்சா 0 மிகுதி 2 என்ன, இல்லாட்டி இதோடய தட்டலாம் 16. அப்ப நமக்கு இவ்வளவுத்தையும் நான் எழுதுவோம், 2 11 எழுதுறல்ல, 11க்கு பதிலாக பி 5, இன 10 வந்தா ஏ என்ன, இது மிக முக்கியம். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது இப்ப டிரெக்டா, இப்ப உதாரணமா 8ன் அடியை கொண்ட இலக்கம் வந்தா அதை அடி 2க்கு டிரெக்டா மாத்தச்சுன்னா, டிரெக்டா மாத்தச்சுன்னா, அதாவது 2 முறை இருக்கு பிள்ளைகள், நமக்கு அடி 10ல இருந்து எல்லாத்தையும் மாத்த தெரியும். ஆகவே அடி 8ல ஒரு இலக்கத்தை தந்து அடி 10 அடி 2க்கு மாத்தச்சுன்னா அடி 10க்கு மாத்தி போட்டு அடி 10 அடி 2க்கு மாத்தலாம். அப்ப டிரெக்டா எப்படி மாத்துற, அது ஒரு ஐடியானே அப்படியும் யூஸ் பண்ணலாம், ஆனா அது கொஞ்சம் வேலை கூட. அப்ப டிரெக்டான ஐடியா எப்படி, இந்தா இப்ப டிரெக்டான ஐடியான்னு சொல்ல போல, அப்ப இத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போல, இதுல என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1ல இருந்து 7 வரையான இலக்கத்துல அடி 2 பாடமாக்கி வச்சிருக்கணும். உதாரணமா அடி 5க்கு செல்ல போல, அடி 5 உங்களுக்கு அடி 10க்கு மாத்த தெரியும், அடி 2க்கு மாத்த தெரியுமில்ல, சும்மா வரமே 5 2க்கு மாத்திர மாதிரி எத்தனை 101 வரும். அப்போ 8 2 3 அடுக்கு தானே, அப்போ 5 101 3 இலக்கமாக எழுதலாமா இல்லையா, 101 என்று எழுதலாம். 6 மாத்தினீங்கன்னா 110, 2 மாத்தினீங்கன்னா 10, 2 சும்மா 10க்கு மாத்திர மாதிரி 2 2ஆல பிரிங்க 1 மிச்சம், 2 2ஆல பிரிச்சா 1 வரும், 0 மிச்சம், அப்போ 10 என்ன, அது அடி 10க்கு மாத்துறது, அடி 10 அடி 10 அதாவது அடி 10 அடி 2க்கு மாத்திர மாதிரி 5 அடி 10 வச்சிங்களா, 5 மாத்தினா 101, 6 110 110 செல்ற 110 வாசிக்கணும், 2 10 1 1. ஆனா 3 இலக்கமாக எழுதணும் எல்லாத்தையுமே, அடி 2ன் 3 அடுக்கே, ஆகவே 1 0 1 0 1 அது ஓகே, 110 அது சரி, இது 10 தான், ஆகவே 3க்கு 1 0 கூட்டுவோம்.
ஒன்ற அடி ரெண்டுக்கு மாத்தினா ஒன்று தான், ஆனா மூணுக்கு ரெண்டு சீரோ போடுவோம். இப்ப இவ்வளவும் இதுல இருக்கிற அம்பட்டும் தான் அடி இரண்டு எட்டு, இந்த இந்த இலக்கத்தை அதாவது ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு அதுதான் அடி எட்டு. ஆகவே இங்க டிரெக்டா மாத்தினா இவ்வளவும், இது ஒரு பாடமாக்கி வைக்கிற மாதிரி தான். இப்ப திருப்பி இந்த இலக்கத்தை தாண்டி அடி எட்டுக்கு மாத்திச்சுன்னா பின்னுக்கு இருந்து மூணு மூணா பிரிக்கிற, பின்னுக்கு இருந்து மூணு மூணா பிரிச்சா 101 110 பூஜ்ஜியம் 1 0 1, அதாவது 1 1 0 1 0 2 0 1 0 1. இப்ப 1 1 0 நமக்கு 5 தெரியும், 1 1 0 6 தெரியும், 0 1 0 2 தெரியும், 1 1 தெரியும். ஆகவே விளக்கத்தை எடுக்கலாம் விளங்கிட்டா. அப்ப இது டிரெக்டா பாடமாக்கி வைக்கிற மாதிரி, அடி பத்துல இருக்கு அடி பத்துன்னு நினைச்சுக்கிட்டு மாத்திரம் ஆயி. ஆகவே அதே மாதிரி தான் 16 ஐந்த மாத்தினா 14 ரெண்டு 4 மடக்கு, அப்ப 4 இலக்கம் கொண்டுதான் எழுதணும். அப்ப 101 தான், ஆனா ஒரு 0 1. பீண்டா 11 11 எழுதினா 1 0 1 1 ரெண்டு ரெண்டு ரெண்டால பிரிச்சு அந்த விட அது சரி, இது 10 ஆகவே 3 2 0. ஆக இவ்வளவு தான் அடி 16 குடி அடி 2 குடியது அடி 16 மாத்தினா. திருப்பி இதை மாத்திரண்டா பின்னுக்கு இருந்து 4 4 சோடி ஆக்கி வரணும். 0 1 0 1 5 1 0 1 பி 10 2 ஆகவே இது அடி 8. ஆகவே இவ்வாறுதான் இதை மாத்துறது. உங்களுக்கு இது பிராக்டிஸ் இல்லை, இது இது இல்லாட்டி இலகுவான வேலை. அடி 8 உங்களுக்கு அடி 10 மாத்த தெரியும், அடி 10 மாத்திட்டு திருப்பி அடி 10 அடி 2 மாத்துங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சரியா. அப்ப எல்லாத்தையும் அடி 10 மாத்திட்டு அடி 2 மாத்துறது இலகு, அடி 2 லெசன் தான் சரியா. அடி 10 மாத்திட்டு அடி 8 மாத்துறது பிராக்டிஸா இருக்கும், அடி இது இவ்வாறு பாடமாக்கி இவ்வாறு பிராக்டிஸ் ஆனாக்களும் இதுல பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியா. அடுத்தது பார்ப்போம் தரவு களஞ்சியங்கள், டேட்டா ஸ்டோரேஜ், இதை அளவீடுகளுக்கு பயன்படுத்தல். உங்களுக்கு இந்த அளவீடுகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 8 பிட்டுன்னு சொல்றது ஒரு பைட், 8 பிட்டுன்னு சொல்றது ஒரு பைட் சரியா. இப்ப பிட்டுன்னு சொல்றது என்ன, இப்ப இதெல்லாம் ஒரு தரவு புரியுதா. இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு பிட்டுகள், நாம இந்த 1 1 0 எடுக்கணும் தானே, இந்த துவித இலக்கத்தில் எடுக்கணும் தானே, இதுல ஒவ்வொரு இலக்கமும் ஒவ்வொரு பிட். அப்ப இவ்வோ இப்படி 8 இலக்கம் சேர்ந்த 8 பிட்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு பைட். அவ்வாறு 1024 பைட்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு கிலோ பைட். அவ்வாறு 1024 கிலோ பைட் சேர்ந்ததுதான் ஒரு மெகா பைட். அவ்வாறு 1024 மெகா பைட் சேர்ந்ததுதான் ஒரு ஜிகா பைட். அவ்வாறு 1024 ஜிகா பைட் சேர்ந்ததுதான் ஒரு டெராபைட். அதுக்கு அப்புறம் 1024 டெராபைட் சேர்ந்ததுதான் ஒரு பி பெட்டாபைட்னு சொல்லுவோம் சரியா. சரி, இப்ப கணினியில் பயன்படுத்தப்படும் குறியீட்டு முறைகள், இது பெருசா தேவையில்லை, நார்மலா விளங்கி வச்சுக்கீங்க. இப்ப பிசிடி, இப்ப பிசிடி இந்த இந்த குறியீடு என்னண்டா 4 பிட்ஸ், 1001. அதாவது இங்க என்ன சொல்றாங்கண்டா, இந்த பிசிடி இந்த குறியீட்டு முறையும் முதலாவது 4 பிட், 4 பிட் தான் 1001. இது 16 வேறுபட்ட குறியீடுகளை பயன்படுத்தலாம் தானே. உதாரணமா 2 4 அடுக்கு, அதாவது இது 2 அடுக்கா எழுதுங்க லேஸ் எத்தனைண்டா என்ன, இது உங்களுக்கு என்னண்டா இப்போ 1001 1100 எழுதலாம், அதே மாதிரி 0101 எழுதலாம், இப்படி 16 முறையில் எழுதலாம். அப்போ 2 4 அடுக்கு 16, அப்போ 7 பிட் ASCII என்ன 7 பிட், அப்போ 2 7 அடுக்கு 127, EBCDIC 2 8 அடுக்கு 256 குறியீடு முறை, அதாவது 0 255 வரையும் விளங்கிட்டா. ஏன் 0 அதாவது 16 குறியீடு முறைண்டா 0 உள்ளடங்களாக 16 இலக்கம், அப்ப 0 15 வரை தான் இலக்கம் எழுதலாம். 128 குறியீட்டு முறைகள்டா 0 127, ஏன் 0 1 முதலாவது 0 அது 1 இதே கொல 0 127 வரை, 256ண்டா 0 255 வரை, அதே மாதிரி யூனிகோட் 16 பிட், இது 0 65536 வரை இல்லைங்களா, இப்படி வரும். அப்போ இதில் கேளிகள் சில போட்டிருக்கு, நான் கேளிகளுக்கு போகலை, அவை செய்து பாருங்கள் சரியா, என்ன பெரிய ஒரு இது ஒன்று இல்லை, செஞ்சு பாருங்கள் நம்ம தியரிக்கு போகும். அடுத்தது பூலியன், தர்க்க வாயில்களுடன் பூலியன் அச்சர கணிதம். பூலியன் என்பதும் ஒரு தனி செக்டர் என்ன. ஆகவே நான் இந்த வீடியோ இதோட முடிக்க, இதில் தொடர்ச்சியாக அடுத்ததில் பூலியனை தொடங்குவோம் சரியா.